Hello friends, bike ஓட்டும் பொழுது ப்ராப்பரா கரெக்ட்டா எப்படி பிரேக் பிடிக்கிறது அண்ட் பொதுவா பைக்ல பிரேக் பிடிக்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் என்னென்ன தவறுகள் செய்வாங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பைக்ல பிரேக் பிடிக்கும் போது காமனா எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா ரியர் பிரேக்கை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது பேக் பிரேக்கை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா ஃப்ரண்ட் பிரேக்கை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி இன்னும் சிலர் பண்ற ரெண்டாவது தப்பு என்னன்னா ரியர் பிரேக்க அதாவது பேக் பிரேக்க அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா ஃப்ரண்ட் பிரேக்க மட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த தப்பை பிகினர்ஸ் அதாவது புதுசா பைக் ஓட்ட கத்துக்கிட்டவங்க தான் இந்த தவற பண்ணுவாங்க சோ பேக் பிரேக்க மட்டும் அதிகமா யூஸ் பண்ணாலும் தப்பு தான் அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்க மட்டும் அதிகமா யூஸ் பண்ணாலும் தப்பு தான் ஏன் இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னா பைக்கோட பேக் பிரேக் அந்த பைக்கை ஸ்லோ பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் ஃப்ரண்ட் பிரேக் தான் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ற உதவியா இருக்கும் காரணம் என்னன்னா இன்ஜின் பைக்கோட ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் அதே மாதிரி பைக் ஓட்டும்போது நாம கொஞ்சம் முன்னாடி சாஞ்சா மாதிரி தான் ஓட்டுவோம் அண்ட் முக்கியமா நம்ம பைக் முன்னோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் சோ பைக்கோட அதிகபட்ச வெயிட் ஃப்ரண்ட் வீல்ல தான் ஆக்ட் ஆகும் சோ இந்த இடத்துல நாம பேக் பிரேக்க மட்டும் பிடிச்சா ஈஸியா பைக்கோட பேக் வீல் லாக் ஆகி பைக் ஸ்கிட் ஆகி நாம கீழே விழுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட் பிரேக்க மட்டும் பிடிச்சாலும் கண்ட்ரோல் இல்லாம கீழே விழுந்துருவோம் அப்ப எப்படி தான் பிரேக்க பிடிக்கிறது எதுதான் கரெக்டான மெத்தட்னா ஜெனரலா எந்த பைக்கா இருந்தாலும் சரி எந்த ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி எப்பப்பெல்லாம் பிரேக் பிடிக்கிறோமோ அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பிரேக்குமே சேர்த்து பிடிக்கணும் ஆனா பேக் பிரேக்க 70% தான் பிடிக்கணும் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்க 30% தான் பிடிக்கணும் இதுதான் கரெக்டான மெத்தட் ஆனா யாராலையுமே அக்யூரேட்டா 70% ரியர் பிரேக்கும் 30% ஃப்ரண்ட் பிரேக்கும் யூஸ் பண்ண முடியாது பட் இந்த 70-30 ரேஷியோவை பைக் ஓட்டும் பொழுது எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே பிரேக் பிடிச்சி பழகணும்னா போக போக தானா இந்த பழக்கம் ஈஸியா வந்துடும் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டிரைவிங் ஸ்டைலுமே சீக்கிரமா மாறிடும் நாம இப்ப பார்த்த இந்த பிரேக்கிங் மெத்தட் எல்லா டிரைவிங் கண்டிஷனுக்குமே செட் ஆகும் அதே மாதிரி உங்க பைக்ல ட்ரம் பிரேக் இருந்தாலும் சரி டிஸ்க் பிரேக் இருந்தாலும் சரி சிபிஎஸ் இருந்தாலும் சரி ஏபிஎஸ் இருந்தாலும் சரி இந்த பிரேக்கிங் மெத்தடை பயன்படுத்தும் பொழுது நாம இன்னும் கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணலாம் முக்கியமா எல்லா பைக் நிறுவனங்களும் இந்த பிரேக்கிங் மெத்தடை தான் பைக்கோட மேனுவல் புக்லயே சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்க பைக்கோட மேனுவல் புக்கை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் ஃபைனலா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பைக்கோட பிரேக்கிங் நல்லா இருக்கணும்னா ரோடுக்கும் உங்க பைக்கோட டயருக்கும் டிராக்ஷன் அதிகமா இருக்கணும் சோ உங்க பைக்கோட டயர் குவாலிட்டி நல்லா இல்லன்னா ரோடுக்கும் டயருக்கும் இடையே உள்ள டிராக்ஷன் கம்மியாகி உங்க பைக்ல ஏபிஎஸ் இருந்தாலும் நீங்க ஸ்கிட் ஆகி விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பைக்ல நல்ல குவாலிட்டியான டயரை வாங்கி போடுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இனி வரும் வீடியோக்கள்ல பிரேக் பிடிக்கும் பொழுது கிளட்சை பிடிக்கலாமா பிடிக்க கூடாதா இந்த மாதிரி பைக் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்கு வீடியோக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி